எங்க தலைமுறைக்கும் எங்க பெற்றோரோட தலைமுறைக்கும் குறிப்பிடத்தக்க இடைவெளி இருக்கிறத நாங்க பாக்குறோம். சில சமயம் எங்க வாழ்க்கையில நாங்க ஏதோ ஒன்ன விரும்புறோம், ஆனா அவங்க எப்போதும் அதை ஒத்துக்கறதில்ல, அது மோதல்ல போய் முடியுது. சில சமயம் அவங்கள சந்தோஷமா பாக்குறதுக்குன்னே எங்க ஆசைகளை கட்டுப்படுத்துகிறோம். இந்த மாதிரி சூழ்நிலைகளை எப்படி கையாள்றது? நீங்க விரும்புற மாதிரி உங்க வாழ்க்கையை உருவாக்க நினைக்கிறீங்க. நீங்க விரும்புறது உங்க பெற்றோர்களோடவோ இல்ல நீங்க வாழ்ற சமூகத்தோடவோ ஒத்து போகலைன்னா நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். இப்ப நீங்க குறை சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, அந்த விலையை கொடுக்காம நான் விரும்புறதை அடையறது எப்படி? வாழ்க்கை அப்படி நடக்காது. நாம மதிப்பீடு செய்யணும். நான் இந்த விலையை கொடுக்கணுமா? எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு அந்த அளவுக்கு முக்கியமா? அதுக்காக இந்த விலையை கொடுக்க தயாரா இருக்கிறேனா தயாரா இல்லையா? இது தனிப்பட்ட நபரை சார்ந்தது. சில பேருக்கு அது ரொம்ப தேவையா இருக்கும், அவங்க அதுக்கு என்ன விலையும் கொடுப்பாங்க. சில பேருக்கு அது கடந்து போற விஷயம், விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ரெண்டுலேயும் எந்த தப்பும் இல்லை, ரெண்டுமே சரிதான்.